நீ அங்கே போ ஒரு பத்து கமாண்டோட உட்காந்துரு நைட் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு பாஸ் சவுண்ட் நடக்கும் அந்த சவுண்டுக்கு பிறகு நீ போ என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் வீரப்ப வாங்கி கல்றாரு அந்த லிவர் இழுக்கும் போதே குட்டீர் நடிக்குது ஸ்பார்க் ஆனதுலாம் மீரப்பனுடைய மீசை கருகிறது நெஞ்சு முடி கருகிறது வீரப்பனுடைய கையில் இந்த இடத்துல ஒரு கருப்பு ஃபிங்கர் இருக்கு நீங்கள் போட்டோட பார்த்தா தெரியும் வீரப்பனுடைய இந்த விரலையும் இந்த அறலையும் கருப்பாக வீரப்பன் உள்ளிட்ட நாலு பேரும் பிணமாக கிடக்கின்ற காட்சி அதில் போட்டிருக்காங்க அதில் வீரப்பன் சந்திரகவுடா சேதுமணி மூணு பேரும் ஸ்டெச்சரில் பிணமாக கிடக்கிறது இருக்கும் சேத்துக்குடி கோவிந்தன் மட்டும் வேன் சீட்டில் உட்காந்துருக்கும் போதே கொல்லப்பட்டிருக்கிற படம் அவரும் சரி துறைப்பாட்டில் சரி அதை மறுக்க முடியாது ஏன்னா அதனுடைய நெட்வொர்க் எல்லாத்தையுமே சுற்றி பிடிச்சிட்டாங்க எங்கே போனாங்க எங்கே வேலை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க எந்த இடத்துல பிளாஸ்ட் ஆச்சு எந்த இடத்துல ஆனால் வேனில் ஏற்றுகிறாங்க வேன்ல வீரப்பன் டீமை ஏத்திட்டு வீரப்பன் டீமை வேன்ல ஏத்தி உள்ளேயே சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேன் மூவாகி வந்திருக்கும் அப்ப எடுத்த படம் தான் அதை எப்படி முடிச்சாங்கிற விஷயத்தை சொல்றதுல என்ன சிக்கல் கிரெடிட் யாருக்கும் போயிடக்கூடாதுன்ற காரணமா அதான் அது ஒரு பெரிய வகை என்ன சொல்ல போனீங்கன்னா செந்தாமரைக்கன் சொல்றதும் போய் விஜயகுமார் சொல்றதும் முழுக்க போய் முழுக்க முழுக்க இல்ல இப்படி ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு கொஞ்சம் நெருங்கிட்டோம்ன்ற அந்த இதெல்லாம் இருக்காது என்ன அந்த பேச்சு வார்த்தையாக இருக்காரு எவெல்லாம் எப்போ காலி தான் தெளிவா இருப்பான் சரி இது நீங்க ஆபீஸரோட நெருக்கி பண்ணா அப்ப அசோக்குமார் அந்த இடத்துல இந்த காலி பண்றதுல செந்தாமலை கிடைக்கும் ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாரு அசோக் காலி காளி பண்ணிடுறார் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஊர் வந்துடுறாரு இவர் வந்து உட்கார்ந்துக்கிறார் உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் இந்த ப்ராசஸ் இந்த தேவராஜ் அப்படிங்கிற தொடர்பு குறை வருது துறைபாண்டியன் அப்போ அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தால் சண்முகவேலு சொன்னார் சண்முகவேல் தேவா விஜயகுமார் சொல்கிறார் இந்த ப்ராசஸ் போது ஏடிஜிபி நடராஜ் இப்போ விஜயகுமார் இருக்கார் விஜயகுமார் சொன்னார் இதை பற்றி விஜயகுமார் தன்னுடைய சேசிங் திரிகான் புத்தகத்தில் எழுதியிருப்பார் ஒரு நாள் மாலை நேரம் எஸ்பி சண்முகவேல் எனக்கு ஃபோன் பண்ணார் முக்கியமான நபர் ஒருவர் நண்பர் ஒருவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் சந்திப்பு ரகசியமாக இருக்க வேண்டும் சொன்னார் நான் இருட்டிய பிறகு கூட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் அது கோடுவேட சொல்கிறார் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க வீட்டில் செஞ்சு பார்த்தேன் பேசினேன் அந்த நபர் வீரப்பனை இது வரைக்கும் பார்த்துருக்காரா அப்படிங்கிறத பற்றி குறுக்கு கேள்வி கேட்டால் ஒரு மூணு மணி நேரம் பேசினேன் பேசும்போது அவர் சொன்னார் ஒரு கிராமத்து இளைஞர் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காரு சில ஆங்கில சொற்களை பயன்படுத்தினார் வீரப்பனை பார்த்தது அதெல்லாம் சொன்னார் வீரப்பனுடைய கண்கள் இருண்டு போயிருந்தேன் சேத்துக்குள்ளி கோயில் தான் வந்து என்னை கூட்டு போனார் அறிமுகப்படுத்தினார் வீரப்பன் வந்து அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி நகரத்தில் வேகமாக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசினார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இந்த நட்பு இந்த தொடர்பு எனக்கு வந்தது வீரப்பனை காட்டி கொடுக்கணுங்கிற என்ன அந்த நபரு கிடையாது வீரப்பனால் பாதிக்கப்பட்டவரும் கிடையாது வீரப்பனால் பணம் அடைஞ்சவரும் கிடையாது வீரப்பனை பற்றி தகவல் எங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் பாண்டிக்கண்ணன் மீது இருந்த அன்பின் பற்றின் காரணமாக தான் அவர் எங்கிட்ட சொன்னார் இப்போ பாண்டிகண்ணன் காட்டிய கருணைக்கு பின்னாடி இப்படி ஒரு இது திரைப்பாண்டியன் பாண்டிக்கண்ணன் காண்ட கருணைக்கு பின்னால் இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் விஜயகுமார் பதிவு பண்ணார் பதிவு பண்ணிட்டு இந்த இருந்து நாங்கள் எஸ்பி சண்முக வேலை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு செந்தாமனை கொண்டா கொண்டு வந்தாங்கிறார் அதையும் சொல்கிறார் சொல்லிட்டு அடுத்த ஆப்ரேஷன்லாம் எப்படி போச்சுங்கிற கதையை விடுறாரு இந்த பாண்டிக்கரன் பேரையோ துறைப்பாண்டியன் பெரியோ காட்டவே இல்லை அதோட ஓவர்லுட் பண்ணிடுறார் இப்படி நடக்கும் இது துறைபாண்டியன் இப்போ இது துரைப்பாண்டியன் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறார் ஏற்கனவே அசோக்குமார் குமார் வாங்கப்பட்டு விட்டார் கடந்த பதினஞ்சு வருஷம் பல எஸ்பி பழிவாங்கப்பட்டு இருக்காங்க போலீஸுக்குள்ளே நடக்கிற இந்த மூன்றாம் தரமான பாலிடிக்ஸ் முழுக்க தெரிஞ்ச அந்த பாண்டிக்க துரை என்ன பண்ணிட்டார்னா இந்த சந்திப்புக்கு விஜயகுமார்கிட்ட இந்த ட்ரேடர் அனுப்பும்போதே ஒரு முன்னேற்பாட்டோட முன்னேற்பாட்டோடு செய்கிறார் என்றைக்கு வேண்டுமானாலும் எஸ்பி உன் கண்ணனுக்கு தெரியாமல் சண்முகவேல் ஒரு டீமை வச்சு அந்த இடத்த ஃபாலோ பண்ணுவார் சண்முகவேலுக்கு தெரியாமல் சம்பத்குமார் ஒரு இடத்த ஃபாலோ பண்ணுவார் இந்த மூணு பேர் மேலே நம்பாமல் விஜயகுமாரும் ஒரு டீமை வச்சு ஃபாலோ பண்ணுவார் சேலம் மாவட்ட எஸ்பியாக இருக்கக்கூடிய டீம் கூட இதை பற்றி ஃபாலோவ் பண்ணுவார் அதனால் நம்ம சோர்ஸை வெளியில் அடையாளம் காட்டக்கூடியான்னு முடிவு பெறார் அந்த உத்தரவாதத்தை இந்த சோர்ஸ்ட்டு சொல்கிறார் எனக்கும் உன்னையும் தவிர உன்னுடைய முகம் யாருக்கும் தெரியாது நீ எந்த ஊர்னு தெரியாது நான் உன்னை எங்கே போனாலும் நீ போனால் பேசலாம் உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு வேளை இந்த பிரச்சனைகளை வீரப்போனாலும் உனக்கு ஆபத்து வரலாம்னு நினச்சாவோ அல்லது எங்கள் போலீஸ் மூலமாக ஆபத்து வரலான்னு உன்னை அப்படியே நான் கட் பண்ணி விட்டுறேன் யாருன்னே தெரியாது உன்னை வெளிய விட்டுறேன் அதுக்கு மேலே உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கள் ஊருக்கு கூட்டி போகிறேன் துரைப்பாண்டியனுடைய சொந்த ஊர் சிங்க முன்னரி சிங்கப்புணரவியில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க தம்பி மூணு பேரும் அப்பாவையும் உட்கார வச்சு பேசுகிறாரு என்னுடைய ஒரு ஆப்ரேஷனுக்கு அவன் பயன்படுறான் ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் இவன் செத்து போகலாம் நான் செத்து போகலாம் நான் செத்து அவன் பொழைச்சிருக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படி எது நடந்துட்டா இவனுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி வாரிசு இருக்கு இல்லையா அது பூரா அவனுக்கு கொடுத்துருவோம் அவன் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவங்க அப்பாட்டையும் ஒரு உத்தரவாக வாங்கிறான் தேவராஜ் அந்த தான் நபருக்கு வரைக்கும் மாதிரி தான் இருக்காங்க இதெல்லாம் இதை தான் அந்த நம்பிக்கை வந்து அந்த தேவராஜ் விஜயகுமார் பாக்க வரான் பார்க்க வரும்போது ஹெல்மெட் போட்டு வரான் அந்த ஹெல்மெட் கடைசி வரைக்கும் கழட்டவே இல்லை அந்த தேவராஜ் யாருங்கிறது தெரியுமா எதுவும் கருப்பு ஹெல்மெட் தான் போட்டு வரும் கடைசியாக நான் எழுதி வெளியிட்டு இருக்கிற வீரப்பன் வாழ்ந்தது மீழ்ந்தது நான்காம் பகுதியில் உள்ள தேவராஜுடைய படம் வந்ததுக்கு பிறகுதான் நம்மளோட உட்கார்ந்து பேசினேன் எம் ஒன் இவன் அப்படிங்கறது விஜயகுமார்க்கு தெரியும் விஜயகுமார் அதை எதுவும் செய்ய முடியாதா என்ன என்ன சரியா அவன் சரியான இதையும் தாண்டி இந்த நபர் யாருங்கறத கண்டுபிடிச்சா அந்த லொக்கேஷன் துறைப்பாண்டியனுக்கு முன்னாலேயே ஆபரேஷன் நடத்துறது செந்தாமரைக்கரன் பல வகைகளை முயற்சி பண்றான் செந்தாமரைக்கரன் ஓவரில் பண்ணி இந்த ஆபரேஷன் முடிக்க விஜயகுமாரும் பல வகைகள் முயற்சி பண்றார் இது எல்லாம் நடக்குது இந்த போராட்டங்கள்ல ஒரு கட்டத்துல துரைப்பாண்டியன் இந்த டீம் இருந்து நம்ம வெளியே போயிடலாங்க முடிவுலாம் வர ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் சரியாக இருக்கு வேறு துறைப்பாட்டி நான் கேட்கும்போது சொன்னார் எப்போ ஆப்ரேஷன் முடிக்க போகிறேன் டேட் எட்டு டேட் என்ன என்ன டேட் எனக்கு தெரியாது சார் ஆனால் முடிப்பேன் வீரப்பன் உங்களையும் என்னையும் நம் எல்லோரையும் கூட புத்திசாதி நீங்கள் டார்கெட் வச்செல்லாம் முடிக்க முடியாது மாவோயிஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க மாவோயிஸ்ட் ஆஃபீஸ் சேர்ந்தால் ஆள் உள்ளே போவாங்க அவள் எப்படி போகிறான் எந்த மாதிரி போகிறான் எந்த சூழலில் போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து நான் ஒரு ஆள் உள்ளே அனுப்புவேன் அந்த ஆள் டார்கெட்டை முடிப்பான் அது இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் நாலாந்தைக்கு இருக்கலாம் இப்போ துரை வந்து உங்கள் கூட தொடர்பில் இருக்காரா இருக்கார் எல்லாரோட தொடர்பு இருக்காரு எல்லா பத்திரிகையாளரும் தொடர்பு இருப்பார் அடக்கமானார் இல்ல இல்ல அந்த நகர்வுகளை உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணுறாரான்ற பண்ணுவார் இல்லை இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தில் என்னுடைய நூல் எழுதியிருக்கிறது துரைப்பாண்டியனுக்கும் விஜயகுமாருக்கும் நடந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் நிகழ்வுகள் எழுதியிருப்பேன் அந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்கணும் சரி சரி அந்த அளவுக்கு அந்த ஆப்ரேஷன் ரொம்ப சரியாக கொண்டு போனார் கொண்டு போன ஒரே ஒரு பிரச்சனை கரைசியாக ஒரு வருத்தப்படுறது என்னன்னா என்னுடைய சோர்ஸ் அவுட் ஆகிட்டேங்கிறதா அவருடைய இன்னைக்கு இருக்கிற வருத்தம் அந்த ஒரு வருத்தம் தான் அவர்கிட்ட இருந்தது இப்போ இந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் போயிட்டுருக்குது போயிட்டுருக்கறதுலேயே ஒரு கட்டத்தை நோக்கி 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 இருக்காரு இது கட்டிலே விஜயகுமாரும் செந்தாமரைக்கரமும் அந்த ஆப்ரேஷன் முந்தி முடிக்கிறதுக்கு பல முயற்சி எடுக்கிறாங்க அது எல்லாமே நான் எழுதியிருக்கேன் அது ரொம்ப பெருசாக இருக்கும் கடைசி கட்டமாக வீரப்பனுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது மூணு ஒன்று அவருக்கு ஆயுதங்கள் தேவை ஆயுதம் துப்பாக்கின்னு சொன்னால் உயிரை கொடுத்து எழுந்திச்சுவார் உடனே போய் பார்க்குறக்கு ரெண்டாவது பால் தயிர் உணவுப் பொருட்களில் இது மேலே ரொம்ப அதிகம் மூணாவது வேட்டை நைட்டு ஒரு மணிக்கு வேட்டைக்கு போனாலும் கிளம்பிடுவாங்க இந்த மூணு தான் ஒரு பிடிச்சமானது அப்போ அந்த பால் தயிரில் பயன் கிடையாது மருந்து போட்டால் கொடுக்க முடியாது வேட்டை கூட்டி போய் கொண்ட முடியாது அப்போ துப்பாக்கி மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அதனால் துப்பாக்கி பயன்படுத்தலான்ட்டு மாவோயிஸ்ட் அமைப்பு மூலமாக பேசி மாவோயிஸ்ட் அமைப்பு போனால் துப்பாக்கி கேட்குறாரு அதையும் அனுப்புகிறாங்க தோட்டாக்கள் அனுப்புகிறாங்க இங்கே தான் இன்னொரு புது டெக்னிக்கல் எடுக்கிறாங்க எங்களுக்கு மாவோயிஸ்ட் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டார்கெட் துப்பாக்கி இல்லை துப்பாக்கி அஞ்சு கிலோ வெயிட்டு தோட்டம் நாலு கிலோ ஒரு ஒன்பது கிலோ ஒருத்தன் தோட்டில் தூக்கி போட்டுட்டு ஓட முடியாது நாங்கள் ஹேண்ட் கிரனேட்டு ஈஸியாக வச்சுருப்போம் மூணு கிரனேட் பாக்கெட்டில் போட்டிருப்போம் நீங்கள் துப்பாக்கி எடுத்து அதனுடைய அந்த நான் ஏற்கனவே சொல்லலையே மேகசீனில் தோட்டாவை ஏற்றி விட்டு ஹேமர் லாக்கை ரிலீஸ் பண்ணி தூக்கி பொசிஷனில் பிடிச்சி ஃபயர் பண்ணுறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் ஆகும் எவ்வளோ வேகமாக செஞ்சாலும் பதினஞ்சு செகண்டுக்கு மேலே ஆகும் இந்த பதினஞ்சு செகண்டுக்கு முன்னால் வர உங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கிழந்தே எங்களுக்கு தேவையில்லாது நாங்கள் வச்சுருக்கிற ஹேண்ட் கிரைண்ட்டு கை எடுக்கிறோம் பின்ன பிடுங்குறோம் அஞ்சாவது செகண்ட் வெடிக்கும் தூக்கி வீசினா வெடிச்சிடும் எதிரில் இருக்கிறோம் பயந்துருவான் அவங்கள எயிம் வச்சால் கூட சொல்ல முடியாது ஓடிடுவான் இதுதான் பாதுகாப்பானது அப்படிங்கிறத வீரப்பனம் புரிய வைக்கிறாங்க அவரும் அதை ஏற்றுக்கிறார் வயதாகிட்டு ஐம்பது ஐம்பத்தி வயசுக்கு மேலே ஆகிட்டு ஏக பாட்டு தான் தூக்கி தோண்டு போட்டாலே விட இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு சரி ஹேண்ட் கிரைண்ட்டை இறக்குமதி பண்ணுறாங்க அந்த மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த ஆள் மூலமாகவே ஹேண்ட் கிரனேட்டை உள்ள அனுப்பிடுறாங்க கொஞ்சம் ஹேண்ட் கிரனேட் போய்ட்டுது ஆனால் எல்லாமே அது அசம்பிள் போகுது தனித்தனி பகுதிகளாக போகுது இந்த பகுதிகளை இணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவார் அவருங்க உங்களுக்கு வந்து இணைச்சி செயல்படுத்துகிற பற்றி கொடுப்பாரு கொடுப்பார் எனக்கு தெரியாது அவர் மாவோயிஸ்ட் அமைப்பில் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும் போயிருது ஏகே பாட்டி சோன போயிருது அதுக்கான தோட்டாக்கள் போயிருது ஹேண்ட் கிரனேட் போயிருது இதுக்கான ஆள் மட்டும் போகணும் இந்த இடத்துல இந்த மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த ஆள் வர்றார் இல்லையா அவரை இந்த தகவல் அனுப்புறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே எஸ்டி தூக்கிடுறாங்க தூக்கி உள்ளே கொண்டு வச்சுறாங்க கொண்டு வச்சுதான் இந்த போறான்னு தெரிஞ்சு அதெல்லாம் முன்னேதான் இந்த தேவராஜ் கூட எல்லாமே தெரிஞ்சு தூக்கி வச்சு உள்ளே வச்சு அவரையும் பிரைன் வாஷ் பண்ணி அந்த வேலையை சிந்தாப்பிரிக்கணுன்னு பார்த்துறாரு நெட்ஒர்க் நீட்டாக பார்த்தா அவருக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து காமிச்சு அவர் வச்சிடறாரு ஹேண்ட் உதிரி பாகம் உள்ளே போயிட்டு இதை மோடு மேன் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு ஆள் போவார் அசம்பன் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு ஆள் போவார் அந்த ஆள் யாருன்னா பாண்டிக்கணன் பாண்டிக் இன்னைக்கு வரைக்கும் மைண்ட்ஸ் பிரிவுட்தான் இருக்கார் ஆன்டினாக்சல்ல கையெறி குண்டுகள் செயலக்க வைக்கக்கூடிய பிரிவு அதை பயன்படுத்தக்கூடிய பிரிவு தான் இருந்த பிரிவு இவன் வந்து அதில் நல்ல வெல் எக்ஸ்பெக்ட் அதனால் பாண்டிக்கரன் அனுப்புகிறாங்க பாண்டிக்கரன் ஒரு அஞ்சு அஞ்சாறு கையெறி குண்டுகளோட ஒரு குறிப்பிட்ட நாள் போகிறாரு போகும்போது வீரப்பன் குழுவினர்லாம் ஒரு வீட்டுக்கு வர்றாங்க அது அந்த தும்கல்லில் இருக்கிற தங்கான் அப்படின்னா அந்த வீரப்பனுடைய தூரத்துறவுக்காரர் கொடுத்தருடைய வீடு தான் அந்த வீட்டுக்குள்ளே தான் வராங்க சேத்துக்குடி கோவிந்தன் நாளைக்கு காலையில் பகலில் நம்ம காட்டுக்குள்ளே போய் அந்த குண்டை அசம்பிள் பண்ணிக்கலான்ட்டு இல்லை இல்லை எனக்கு நேரம் இல்லை இன்றைக்கே நான் போகணும் அடுத்த வேலையில் எனக்கு தேனி திண்டுக்கல்ல நம்ம அமைப்பு அங்கே இருக்காங்க நான் போயிட்டு அங்கே ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் நம்ம எல்லாம் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் சும்மாவும் முடியுது அந்த கட்டத்தில் அந்த கையெறி குண்டுகள்லாம் இன்றைக்கி டெமோ பாட்டு காட்டு போயிடுறேன் ஒன்றும் பெரிய விஷயம் ரெண்டு நிமிஷம் தான் அப்படிங்கிறாங்க அது இரவு நேரத்தில் ஒரு திறந்த வெளியில் அதை பண்ண முடியாது அப்போ அதில் இருக்கிற ஒரு குடிச்ச வீடு ஒரு பத்துக்கு பத்து அளவு ஒரு பிடிச்ச வீடு உள்ளே போய் வந்துடலாமா அப்படிங்கிறாங்க உள்ள போகிறாங்க மண்ணெண்ணெய் விளக்க தூக்கி வெளியில் வச்சுட்டு சேத்துக்குழிக்கு தான் டார்ச் லைட் போடுறாரு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் வீரப்பம் முன்னால் அந்த குண்டை அசமல் பண்ணுறார் பாடி இது லெட்டர்னேட்ரு இது ஜெலட்டின் இது பின்னு லிவர் இது உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாம் வெடிச்சோடைகிற ஸ்பின் இதெல்லாம் சொல்லிவிட்டு இது உள்ளே போடுறாரு இதை போட்டு லா லாக் அடிச்சு விட்டு இந்த பின்னை போட்டிங்கன்னா உங்களுக்கு குண்டு ரெடி ஆகிட்டுது நீங்கள் ஒன்று போடுங்கங்கிறாரு வீரப்ப போடுறாரு ரெண்டாவது குண்டு ரெடி சேத்துக்குழியை போட சொல்கிறார் மூணாவது குண்டு ரெடி சேத்துமணியை போட சொல்கிறாங்க நாலாவது குண்டு சந்திரகோடை போட அஞ்சாவது குண்டு ரெடி ஆள் மாதிரி ஆள் டார்ச் லைட் பிடிச்சிக்கிறாங்க அஞ்சு போட்டாச்சு இவங்க நாலு பேர் அவன் அஞ்சு இப்போ இந்த குண்டை செயலிழக்க வைக்கணும் இது இப்படியே ஆண் கண்டிஷன் வச்சுட்டு இருக்கிறது ஆபத்து எப்பயாவது வெடிச்சிருமா அது ஆமா நீங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது குச்சி பாட்டி கல்ட்டு விழுந்துச்சு வைங்க விழுந்தா வெடிச்சிடும் இது ரெண்டு நிமிஷம் நீங்க போட்டு பழகிறீங்களா இதே நேரத்துல இத கழட்டிட்டு செய்யல எப்போ வேணாலும் மேடம் பண்ணிக்கலாம் நீங்க அங்க வீசுறீங்க இங்க ஒருத்தர் செஞ்சு கொடுத்தா நீங்க போட்டுட்டே இல்லை குண்டை ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அதனால இந்த செயல் நடக்கிற சிஸ்டம் இப்போ பாருங்க இந்த பின்னு இருக்கு பின்ன நான் மேலே இழுத்துட்டு இந்த லிவர் அழுத்தி பிடிச்சிட்டா போதும் குட்டு வெடிக்காது அதுக்கப்புறம் இந்த டாப்பை கழட்டிங்கன்னா நின்று போயிடும் அப்படின்ட்டு அவர் கழட்டி வைக்கிறார் நீங்கள் உன்ன கழட்டினாங்கிறார் வீரப்ப வாங்கி கழுறார் அந்த லிவர் இழுக்கும் போதே குட்டீர் நடிக்குது வெட்டி உட்காந்துருந்த அஞ்சு பேரும் கான்சியஸ் போயிடுறாங்க அதுதான் ஸ்டென் கிரானைட் காயத்தை ஏற்படுத்தாது உயிரிழப்பை ஏற்படுத்தாது கரும் புகை மூக்கில் சுவாசத்தை போய் மயக்கமடைய வச்சுட்டு கண்ணறியும் காது விருன்னு கேட்கும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு காது கேட்காது இப்ப இது வந்து விஜயகுமாருக்கு தெரிஞ்சு நடக்குதா ஆமா விஜயகுமாருக்கு எப்படி நடக்குன்னு தெரியாது ஆபரேஷன் சிஸ்டம் துறைப்பாண்டி தான் பண்ணுவார் அதான் கேட்கிறேன் அப்ப இந்த காலகட்டத்துலயே இந்த போலீஸ் ரெண்டு பேர் எஸ்பி சிந்தாமலை கண்ணன் விஜயகுமார் உடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம துறைப்பாண்டி அந்த ஃபைனல் ஆபரேஷன் ஒரு நாலு நாளைக்கு முன்னே மர்ன அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு அஹ் நிறுவன சேலத்தில் இருக்கு மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இதனுடைய ஆய்வு மாளிகை சேலத்தினுடைய வடக்கு பகுதியில் ஓமலூர் ரோட்டில் ஒரு இடத்துல இருக்கும் ரொம்ப அவுட்ரில் இருக்கும் மத்திய அரசுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதி வெளியால் யாரும் போக முடியாது அந்த இடத்துல தான் துறைப்பாண்டியன் செந்தாமரைக்கண்ணன் எஸ்பிஎல் எல்லாரும் இந்த எம் ஒனை சந்தித்து பேசுகிற மீட்டிங் நடக்குது அங்கே அந்த மீட்டிங் நடந்துட்டு வெளியில் வரும்போது துரைப்பாண்டியன் கொடுத்த அந்த டார்ச்சருடைய விளைவாக அவர் மோட்டர் சைக்கிளில் ஹெவியாக வந்துட்டு இருந்து ஒரு இடத்துல அடிபட்டுருவார் லாரியில் அடிபட்டு கான்சியஸ் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த நிகழ்வு நடந்த மூணாவது நாள் கான்சியஸ் வந்துடுது கான்சியஸ் வந்த பிறகும் பாண்டிக்கணனும் துரைப்பாண்டியன் தான் அந்த ஆப்ரேட்டிங் போகிறாங்க சரி சரி ஆனால் விஜயகுமாருக்கும் செந்தாமரைக்கரனுக்கும் என்ன தடக்குன்னு தெரியுன்னா இந்த வீட்டில் சந்திப்பு நடக்குது இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்கும் அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வடக்கு பக்கம் ஒரு ஆயிரம் அடி தூரத்தில் ஒரு கரடு இருக்குது பாப்பாண்மேட்னு ஒரு கரடு அந்த கரட்டு மேலே ஒரு டீம் இருக்குது எஸ்டிஎஃப் அந்த டீமுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா அந்த வீட்டில் ஒரு பிளாஸ்ட் சவுண்டு கேட்கும் ஃபயர் சவுண்டு கேட்கும் நீங்கள் அங்கே போங்க என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி அந்த அந்த குண்டை பத்தி சொல்லும்போது அது புகை மண்டலம் ஆயிடும் கண் எரிச்சல் வரும் காது கேட்காது மயக்கம் வரும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அங்க அங்க என்ன ஒண்ணு நடக்கல இந்த டீம் இருந்தது இல்லையா பின்னால அந்த சவுண்ட் வந்த உடனே நீங்க அந்த வீட்டுக்கு போங்க என்ன செய்யணுங்கிறது உனக்கே தெரியும் ஒரு டீம் நிக்க வச்சது இல்லையா இந்த டீம்ல இந்த ஆப்ரேஷன் நடந்த அன்னைக்கு யாரு தாங்க எனக்கு தெரியாது ஆனா அதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்ன அந்த டீமை தலைமையேற்று நடத்தின ஒரு ஆள் இருந்தார் சப் இன்ஸ்பெக்டர் வின்சென்ட் அவர் இப்போ கோவையில் டிஎஸ்பியாக இருக்கார் அவர்கிட்டையும் ஒரு முறை இந்த மாதிரி சொல்லி அனுப்புறாங்க நீ அங்கே போ ஒரு பத்து கமாண்டோ கூட உட்காந்துரு நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு பாஸ் சவுண்ட் நடக்கும் அந்த சவுண்டுக்கு பிறகு நீ போ என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டாவது இந்த சம்பவம் நடந்தாக்கி அந்த டீமுக்கு தலைமையேற்று வந்திருந்த அதிகாரி வந்து பார்த்தா அஞ்சு பேர் மயக்கம் போட்டு கிடப்பான் என்ன செஞ்சுருப்பாங்க அஞ்சு பேரையும் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு கையை கட்டி போடுவாங்க வாயை கட்டி போடுவாங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் உள்ளிட்ட நாலு பேரையும் தனியாக எடுத்து போட்டு அந்த அஞ்சாவது ஆள் இருக்கான் இல்லையா அவனை அடுத்து ஒரு மோட்டார் சைக்கிள் அங்கே வரும் அதில் தூக்கி வச்சு ரெண்டு பேரும் கொண்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க அதே மாதிரி பாண்டிக்கரனும் அங்கே கொண்டு வரப்படுறாரு அந்த இரவே மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தப்படுறாரு லேசாக இந்த இடத்துல ஒரு காயம் இருக்கு அவருக்கு வேறு ஒன்றும் இல்லை மறுநாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இல்லை அந்த காயம் எப்படி வந்துச்சு குண்டு வெடிக்கிறது தானே குண்டு வெடிக்கலாம் வெறும் புகதாட்டிக்காங்க புகதாட்டிக்கு ஸ்பார்க் ஆனதுலாம் மீரப்பனுடைய மீசை கருகிறது நெஞ்சு முடி கருகிறது சேத்துக்குள்ளி கோயிலுடைய மேச பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா மேசகருகிறது வீரப்பனுடைய கையில் இந்த இடத்துல ஒரு கருப்பு ஃபிங்கர் இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் வீரப்பனுடைய டெட் பாடி ஜிஎச் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு கையிலையும் இந்த விரிலையும் இந்த விரலையும் கருப்பாக இருக்கும் அதை கூட சந்தனக்காடில் அதை காட்டும்போது தீக்குச்சி உரைச்சி வச்சு சூடு வச்சு காட்டலாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அது தீக்குச்சி எல்லாம் வந்து கையில் சூடு வச்சா நிற்காது கறியும் நிற்காது இந்த பாம்பு அடிச்சவனுடைய எஃபெக்டில் தான் அந்த ரெண்டு இடத்துலையும் ஸ்பார்க் ஆகிடுது ரத்த காயமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த அடிப்படையில் இந்த ஆப்ரேஷன் முடிச்சிடுறாங்க முடித்த பிறகு துறைப்பாண்டிய நினச்ச ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன இந்த ஆப்ரேஷனில் காட்டாதீங்க ஏன்னா நான் இதில் இருந்தேன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பத்திரிக்கைக்காரங்களுக்கும் உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கும் குளத்தூர் பகுதி மக்களுக்கும் நான் எப்படியெல்லாம் வேலை செஞ்சாங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க அப்போ நான் யாராரோடெல்லாம் தொடர்பு இருந்தேங்கிறத பற்றி ஆய்வு நடத்துவாங்க அப்போ என்னுடைய சோர்ஸ் தேவராஜ் மாட்டிக்குவா அதனால என்னை கழட்டி விட்டுருக்கேன் என்றார் என்னை என்ன கழட்டி விட்டுருக்கேன்ட்டார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் என் மேலே வச்சிருக்க ஒரே ஒரு வருத்தம் எங்கள் சோர்ஸை நீங்கள் அடையாளப்படுத்திட்டீங்க எங்கள் சோர்ஸை நீங்கள் அடையாளப்படுத்திட்டீங்க அப்படின்னு வருத்தம் தான் இப்போ கூட பேரை சொல்ல வேண்டாம் நாங்கள் அது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்ததுக்கப்புறம் அதை நான் பேரை சொல்லாமல் இருக்க வேண்டிய சொல்ல சொல்லிட்டேன் இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் அவங்க காப்பாற்றி வச்சுட்டுருக்க அந்த சோர்ஸு சொன்னதுக்காக என் மேலே துறைப்பாண்டிகள் வருத்தப்படல விஜயகுமார் மேலே தான் வருத்தப்பட்டார் ஏன்னா அவருடைய புத்தகத்தில் இந்த பாண்டிகேனன் கூட்டிட்டு வந்த ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் நான் அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஓகே ஓகே இவர் தேவையில்லாமல் ஒரு புத்தகம் எழுத போய் அந்த புத்தகத்தில் என்னுடைய சோர்ஸ் அவுட் ஆகிட்டுது இது தமிழ்நாடு காவல்துறைக்கு மிகப்பெரிய இழுக்குங்கிற தமிழ்நாடு காவல்துறைக்கு உதவிக்காக வந்த ஒருத்தன் என்றைக்கும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அவன் சஃபர் ஆகிடக்கூடாது ஒரு கட்டத்தில் அவரும் சரி துறைப்பாண்டி சரி அதை மறுக்க முடியாது ஏன்னா அதனுடைய நெட்ஒர்க் எல்லாத்தையுமே சுற்றி பிடிச்சிட்டேன் எங்கே போனாங்க எங்கே வேலை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க எந்த இடத்துல பிளாஸ்ட் ஆச்சு எந்த இடத்துல ஆளை வேனில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எடுத்தாச்சு அதுக்கு பிறகு அவங்கள அதை விற்றுக்கிட்டாங்க ஆனால் காரணம் விஜயகுமார் தான் இப்போ எஸ்டிஎஃப் வந்து இப்போ அந்த நாலு பேரை வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ கையில கட்டி போட்டிருப்பாங்க கையை கட்டி போட்டாங்க பக்கத்தில் இந்த எம் ஒன் அப்படிங்கிற அந்த நபரும் இருக்கார் அந்த வீட்டை சேர்ந்த மூணு பேர் இருக்காங்க அவங்கள வேறு தனியாக பிரிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த வீடு இருக்கிற இடத்துல இருந்து பத்து அடி தண்ணா ஃபாரஸ்ட் இடையில் ஒரு வண்டி பாதை ஃபாரெஸ்ட்டு இந்த வீடு வீட்டை விட்டு ஒரு மூணு ஏக்கர் நிலம் அப்படி ஃபாரஸ்ட்டில் ஒரு பதினஞ்சு அடி தூரம் இருபது அடி தூர இல்லை எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாங்கன்னா அடுத்த ஒரு நாள் கம்யூனிகேஷன் தான் நடந்திருக்கும்

மறுநாள் சாயங்காலம் ஏழு மணிக்கு இந்த தங்கான் வீட்டுக்கு தங்கான் இல்லை இறந்துட்டார் அவருடைய பையனை பேசுனா அவன் எதுவுமே பிடி கொடுக்காமல் பேசுகிறான் பையன் இருக்கணும்னா ரெண்டு தடவை வந்தார் பார்த்தாரு நான் திச்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் மற்றபடி பெண்களை போய் நம்ம பேசி எடுத்து அதை சிக்கலாக தான் எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்கு பக்கத்தில் இந்த த தங்கானுடைய ஒன்று விட்டான் கந்தன் இருக்கார் இவர் வந்து ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே வியப்பனக்கு தொடர்புடையவர் இருபத்தஞ்சு வருஷமாகவே வீரப்போட தொடர்பு இருக்காரு பக்கத்து வீடா பக்கத்து வீடு அதை சம்பவம் இந்த கரண்டு சொல்றேன் இல்லையா அந்த கரட்டுக்கு அடுத்துதான் இருக்கிற வீடு இந்த கரடு வந்து ஒரு கோடை வாழைப்பழம் இல்லையா மோரிஸ் வாழைப்பழம் மாதிரி வளைஞ்சிருப்போம் இந்த பக்கம் பின் பக்கம் இருக்காரு வடக்கு பக்கம் தான் பாப்பான் போய் கம்யூனிகேஷன் வச்சிருக்காரு தெற்கு பக்கம் இருக்கிற கரண்டுக்கு எடுத்து இருக்காரு அவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு வீரப்படி இங்க வந்திருக்காரு பலமுறை வந்திருக்காரு எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு எனக்குலாம் தொடர்பு இருக்கு நாங்களாம் பேசியிருக்கோம் கடைசியா எங்க சின்னமா மகன் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருந்தாரு அது எனக்கு தெரியும் அந்த பொண்ணு ருக்மணியை அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஊனை வந்துகிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த நிகழ்வு நடந்ததுக்கு மறுநாள் அது நிகழ்வு நடந்த அன்னைக்கு வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட அன்னைக்கு நைட்டு ஒரு மோட்டர் சைக்கிள் போச்சு திரும்பி ஆள் வந்தாங்க எத்தனை பேர் போனாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இவர் வீட்டிலேருந்து பார்த்தா அது மரத்தை ஒட்டி இருக்கிற சந்து வழியாக போகிறது தெரியாது சவுண்டு மட்டும் கே அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாலஞ்சு பேர் கட்டில தூக்கிட்டு போனாங்கிறார் கட்டில்கிறத ஒரு செச்சரை சொல்கிறார் கட்டில் தூக்கிட்டு போனாங்க ஒன்று அந்த கட்டில் போட்டு விற்பனை எடுத்து போயிருக்கணும் இல்லைன்னா ஒரு டிராக்டர் போய்ச்சிக்கிறார் அது என்னென்னா வழக்கமாக இந்த இரவு சாயங்காலம் ஆறு மணிக்கு காட்டுக்குள்ளே மாட்டு சாணம் பொறுக்கிறதுக்காக போகிற டிராக்டரு அங்கே போய் ஆளு எல்லாமே வண்டியில் லோட் பண்ணுவாங்க லோட் பண்ணி ஒரு எட்டை முக்கான ஒம்பது மணிக்கு போல தான் அந்த வண்டி வெளியில் வரும் இது வழக்கமாக வாரத்தில் ஒன்று ரெண்டு மாட்டு சாணம் பொறுக்க போகிற டிராக்டர் அந்த மாதிரி ஒரு டிராக்டர் போயிட்டு வந்தது அப்படிங்கிறார் ஒன்று இவங்க ஸ்டெக்சரில் போட்டு தூக்கிட்டு வந்துருக்கணும் இல்லைனா நாலு பேருடைய கான்சியஸ் இல்லாத உடலையும் டிராக்டரில் போட்டு கொண்டு வந்துருக்கணும் இல்லை இப்போ குறிப்பார்த்து தலையில் சுடப்பட்டிருக்காருல்ல இல்லை இப்போ அந்த இடத்துல நடக்கும்போது இவங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது அந்த குண்டு வெடிக்கும் போது அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அந்த ஸ்பார்க்கில் மீசக்கருகி இருக்குது நெஞ்சில் இருந்து முடிக்கருகி இருக்கும் கையில் ஸ்பார்க் ஆகிருக்கு அவ்வளோதான் சேத்துக்குள்ளி மட்டும் இந்த உயிரப்போம் மட்டும்தான் கையில் வச்சிருக்காரு அதனால் கையில் ஒரு காயம் ஆகிருக்கு அதுக்கு பிறகு உயரதிகாரிகளுக்கு போன உத்தரவின் அடிப்படையில் ஆளை முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க இது சிஎம் வரைக்கும் வந்துட்டு தான் போயிருக்கும் இந்த தகவலாம் போயிருக்கும் அடுத்த நாள் தான் ஒரு கான்சியஸ் திரும்பி இருக்கும் ஏன்னா எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு பிறகு அந்த கான்சியஸ் வரும்போது பகல் அடுத்த நாள் பகலாக இருக்கும் திரும்ப அன்று இரவு வரைக்கும் வச்சுட்டேன் அந்த இரவு இவங்களை அங்கேருந்து உயிரோடு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கணும் அது கையை கட்டி போட்டு உயிரோடு தான் எடுத்துகிட்டு வந்து அந்த தும்க்கல் அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் டிராக்டரை திருப்பி போட்டு அந்த இடத்துல வண்டி ஏற்றிருக்கணும் தருமபுரியை சேர்ந்த வழக்குறைஞ்ச மாதையன் என்னுடைய நண்பர் அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார் இந்த நிகழ்வு நடந்த அன்று இரவு தும்கல் பக்கத்தில் இந்த வேன் பெரிய தும்கலுக்கும் சின்ன தும்கலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த வேன் நின்றுகிட்டு இருந்ததுதான் அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு என்னை பார்க்க வந்த கட்சிக்காரங்களா சொன்னாங்க அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க இந்த வேன் இங்கே நின்றுங்கிறாங்க அந்த வேனில் ஏற்றி கொண்டு வந்திருக்கணும் வேனில் ஏற்றப்பட்டதுக்கு பிறகுதான் வீரப்பன் சேத்துக்குழு கோயில் நூற்றி நாலு வரையும் போலீஸார் சுற்றுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது ஏன்னு கேட்டிங்கன்னா வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொன்ன அடுத்த நாள் ச தருமரியில் நடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கள் கேட்குற ஒரு கேள்வி சார் இன்சிடென்ட் ஃபோட்டோ கொடுங்கம்மா ஒரு கொள்ளை நடந்துனாவோ ஒரு கொலை நடந்துனாவோ அதை நாங்கள் போய் படம் எடுக்க முடியல போலீஸ் ரெக்கார்டுக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க அந்த ஃபோட்டோ கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ விஜயகுமார் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலன்றார் இறப்பு மேலே தாக்குதல் நடத்துறோம் உயிருக்கு போராடிக்கிட்டு தாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு நான் சொல்லி அனுப்பிவிட்டோம் ஃபோட்டோலாம் எடுக்கல எப்படி அந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டார் இந்த நிகழ்வு முடிஞ்சு ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வீரப்பனை பற்றி புத்தகம் எழுதிட்டுருக்கேன் அதுக்கான தரவுகள் இருக்கேங்கிறது என்னோட இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் தினகரன் பத்திரிகையினுடைய ஃபோட்டோகிராஃபராக இருக்கு நாராயணன் என்ன சேலத்தில் பார்த்துட்டு சிவா தருமபுரியில் ஒரு போலீஸ் எக்ஸிபிஷன் இருக்குது புகைப்பட கண்காட்சி ஆயுத கண்காட்சியெல்லாம் மாணவர்களுக்காக நடத்திட்டு இருக்காங்க பொதுமக்களும் போய் பார்க்குறாங்க அதில் வீரப்பன் சுட்டுக்கொல்லப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வச்சுருக்கு நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு அது ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னாரு உடனே நான் தருமபுரிக்கு அடுத்த நாளே கிளம்பி போகிறேன் இல்லை அன்றைக்கே கிளம்பி போகிறேன் போய் பார்த்தா அன்றைக்கூட நிறைவு விழா முடிச்சுட்டாங்க அப்புறம் யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது அப்போ நான் ஜூனியரோடனுடைய ரிப்போர்ட்டாக இருந்த வடிவேலு அப்படிங்கிற தம்பி கேட்டேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் உடனே போய் பார்க்கும்போது வீரப்பன் உள்ளிட்ட நாலு பேரும் பிணமாக கிடைக்கின்ற காட்சி அதில் போட்டிருக்காங்க அதில் வீரப்பன் சந்திரகவுடா சேதுமணி மூணு பேரும் ஸ்ட்ரெச்சரில் பிணமாக கிடக்கிறது இருக்கும் சேத்துக்குடி கோவிந்தன் மட்டும் வேன் சீட்டில் உட்காந்துருக்கும் போதே கொல்லப்பட்டிருக்கிற படம் இருக்கும் இது வேனில் ஏற்றின பிறகு இவங்க நாலு பேரையும் சுட்டு கொண்டுட்டு அப்போயே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அது எப்படியோ ஒரு படம் தவறி அதில் வெளியே வந்துருச்சு எஸ்டிஎஃப்னுடைய பர்சனல் ஃபைல் வந்து எப்படியும் மிஸ் ஆகிருக்கு அது வெளியே வந்திருக்கு ஏன் அப்படி நம்ம உறுதியாக சொல்கிறோம்னா பாப்பாரப்பட்டியில் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த வேனுடைய கண்ணாடிகள் உடஞ்சிருக்கும் குறிப்பாக சேத்துக்குடி கோவிந்தன் உட்காந்துருந்த கண்ணாடியும் உடஞ்சிருக்கு அந்த வேனுடைய எல்லா கண்ணாடியும் உடஞ்சிருக்கு அந்த தாக்குதலுக்கு பிறகு எடுத்த படமா இருந்தால் அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும் ஆனா இங்க கண்ணாடி உடையல பக்கத்தில் இருக்கிற சீட்ல புல்லெட் படல பின்பக்கம் இருக்கிற ஸ்க்ரீன்ல வந்து ஸ்கிரீன் கிளாத்தில் புல்லெட் பட்டம் இல்லை அதுக்கு முன்னே எடுத்திருக்காங்க டீமை வீரப்பன் டீமை வேன்ல ஏத்தி உள்ளேயே சுட்டு கொண்டுட்டு தான் அந்த வேன் மூவ் ஆகி வந்திருக்கும் அப்போ எடுத்த படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியில வந்துருச்சு அந்த படத்தை நீங்க பார்க்கலாம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே சேத்துக்குடி கோவிந்தன் ஏதோ ஒரு நிலையில் அந்த சீட்டில் தொங்கி கிடந்த மாதிரியும் அவருடைய தலை அப்படி நிமித்தி உட்கார வச்சு சுட்டது நல்லாவே தெரியும் சுட்டு இந்த இடத்துல ரத்தம் கீழே தான் படிச்சிருக்கும் பரவி இருக்காது தோட்ட இடங்க இடத்துல கீழே ரத்தம் இறங்கி இறங்கியிருந்தது நமக்கு நல்லாவே தெரியும் ஆக விஜயகுமார் கண்ணன் ரெண்டு பேருமே வீரப்பன் ஆப்ரேஷனை வெற்றிகரமாக முடிச்சிங்க அது ஒன்றும் மாற்றுக்கடுத்து கிடையாது அதை எப்படி முடிச்சாங்கிற விஷயத்தை சொல்றதுல என்ன சிக்கல் கிரெடிட் யாருக்கும் போயிடக்கூடாதுன்ற காரணமா அதான் அது ஒரு பெரிய பகை இன்னும் சொல்ல போனீங்கன்னா வீரப்பனை அப்போது காட்டி கொடுப்பதற்கு உதவி செய்கிறவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கோடி ரூபாய் பரிசு முறையாக தேவராஜுக்கு போயிருக்கணும் துறைப்பாண்டியனுக்கும் பாண்டிக்கரணிக்கு போயிருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு இது வேணாம்னு சொன்ன உடனே இந்த சரவணன் வெள்ளத்துறை இவங்க எல்லாமே இந்த அதிகாரிகளுக்கு கீழே வேலை செஞ்சவங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா பலர் வீடுகளில் ஆடலி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஜனாதிபதி விரதம் வாங்கி கொடுத்துருக்கீங்க வழக்கமாகவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அம்மா முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தஞ்சு வயசு சர்வீஸ் முடிச்சு வரான் இல்லையா அவனை கூப்பிட்டு உங்கள் மேலே எதாவது ரிமார்க் இருக்கா சரியான டேட்டில் நான் ப்ரொமோஷன் வந்தேன் சார் அப்படிமா அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டு வேலை செஞ்சோன்னா இருப்பான் ஏன்னா அவனுக்கு ரிமார்க்கே வராது ஃபீல்டில் வேலை செஞ்சானா அடிக்கடி வந்திருக்கும் கலவரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அவனை அடிச்சிருப்பான் மக்கள் விரோதம் சக்தியாக இருக்கும் பிடிச்சிட்டு போய் உறைஞ்சிருப்பான் அவன் கை உடைஞ்சிருக்கும் ரிமார்க் வந்திருக்கும் செவன்டி நோட்டீஸ் வாங்கியிருப்பான் ப்ரொமோஷன் கட்டாயிருக்கும் இந்த ப்ரொமோஷன் கட்டாக வர எல்லாமே வீட்டு வேலை செஞ்சோன்னா இருப்பான் எந்த பிரச்சனைக்கும் போக வேணா இருப்பான் டிராஃபிக்கில் நின்றுட்டு இருப்பான் பைசா மட்டும் வசூல் சூழ்நிலை பண்ணிட்டு இருப்பான் அவன் என்றைக்குமே மாட்ட மாட்டான் இதுதான் காவல்துறையில் இருக்கிறது அப்போ வேலை செய்கிற எல்லாமே பின்னுக்கு போயிருவாங்க வேலையே செய்யாமல் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க முன்னால் வந்துடுவாங்க அந்த மாதிரி டீம் தான் இதில் வெள்ளத்துறையை கொண்டு வந்து விஜயகுமார் உள்ள வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா துரைப்பாண்டியனுங்கிற கேரக்டர் முன்னால் வச்சோம்னா துரைப்பாண்டியனுடைய ஆக்டிவ் எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு நீங்கள் குளத்தூர் காவல்நிலை எல்லையில் இருக்கிற குளத்தூருக்கு வடக்கு பக்கம் போலீஸ் எந்த காலத்துலேயுமே போனது கிடையாது முதன்முறையாக அந்த ஊருக்குள்ள உணஞ்சது துறைப்பாண்டி தான் குளத்தூருடைய தெற்கு பகுதிக்கு எல்லாமே போவாங்க வடக்கு பகுதிக்கு போக மாட்டாங்க அவ்வளோ கட்டுப்பாடான பகுதி அந்த கம்யூனல் ஆர்கனைசேஷன் இருக்கிற இடம் அங்கே முதல்ல போனால் துரைப்பாண்டியை தான் போனதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர் முச்சித்திலுமே உங்களுடைய பிரச்சனைக்கு காவல்துறை தொடர்பு கொள்கிற செல்ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருந்தார் லேண்ட்லைன் நம்பர் எழுதி வச்சாரு இன்றைக்கி நீங்கள் போய் அங்கே எதாவது கேட்டிங்கன்னா துரைப்பாண்டி அப்படியே சார் அப்படின்னு எந்திரிச்சு நிற்பான் திருடம்போலி விளையாடுறவங்க அந்த பையன் துரைப்பாண்டியன் பேர வச்சு விளையாடுவான் அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் செஞ்சவர் விளையாட்டு போட்டிகள் நடத்தியிருக்காரு எல்லா இளைஞர்களையும் ஒன்று திரட்டி வாலிபால் டீம் ஃபுட்பால் இப்போ இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா ஃபுட்பால் டீம் எல்லாம் இருக்கு ஒரு ஆரம்ப வசிச்சு விளையாட்டு நடந்துட்டு இருக்கு இன்னொரு குறிப்பா சொன்னோம்னா தருமபுரி மாவட்ட எல்ல காவிரி ஆற்றோரத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு குடியிருக்கிற மக்களுடைய வாழ்விடங்கள் இருக்கு மீன் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மின்சார வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காரு பதினாறு கிலோமீட்டருக்கு காட்டுக்குள்ளே மின்சாரம் கொண்டு போகிறார்கள் அப்போ வந்து ஜிகே மணி எம்எல்ஏவாக இருந்தார் அவர் மூவ் பண்ணி அவர் மூலமாக அதை வேலை செஞ்சுருக்கார் இப்படி மக்களோடு இணைந்து தான் அவரால் இதை சாத்தியமாக முடிஞ்சது இன்னொரு அறம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேர்மையானவன் தான் எது ஒன்று ஜெயிப்பான் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வீரப்பன் சில நேர்மையான அறநெறிகளோடு அவர் போயிருந்துருக்கலாம் ஆனால் துரைப்பாண்டி என்கிற இன்னொரு அறம் சார்ந்த ஒருத்தனோட வீரப்பனால் ஜெயிக்க முடியல தொற்று அதுதான் இறுதியாக தெரியற ஒரு விஷயமா இருக்குது செந்தாமரைக்கண்ணன் சொல்கிறதும் போய் விஜயகுமார் சொல்கிறதும் முழுக்க போய் முழுக்க முழுக்க கண்ணன் திரைப்பாண்டியன் இந்த ரெண்டு பேருடைய நெட்ஒர்க்கில் தான் மாற்றார் இதை பற்றி நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது பக்கத்துக்கு அந்த நூலில் உங்களுடைய ரெண்டு பேருக்கு நடந்த போராட்டங்கள் எனங்க அதை பற்றி நான் எழுதியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை